ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ் மென் அண்ட் விமன். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் அமைதி காக்கவும். இன்னும் சற்று நேரத்தில் ஒன் மேன் ஆர்மி என்ற புத்தக வெளியீட்டு விழா ஆரம்பமாகவிருக்கிறது. இப்போது விகடன் துணையாசிரியர் தமிழ் மகன் அவர்கள் உரையாற்றுவார்கள். படை நடத்த தனி ஒருவன் போதும் என்கிற அந்த கவிதை. அந்த கவிதையிலே சொன்னது போன்ற ஒரு மனிதர் நமது டிராபிக் ராமசாமி அவர்கள். அவரை பெருமைப்படுத்தும் விதமாகத்தான் ஒன் மேன் ஆர்மி என்ற இந்த நூலை நாங்கள் வெளியிட்டோம். 75 வயதிலும் சமூகத்தில் நடக்கும் அவலங்களை எதிர்த்து குரல் கொடுக்கும் டிராபிக் ராமசாமி அவர்களை பற்றி இந்த நூலை வெளியிடுவதில் விகடன் குழுமம் பெருமை கொள்கிறது. தற்போது இந்த நூலை திருமதி குஷ்பு சுந்தர் வெளியிட திரு சீமான் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஒரு கூட்டமோ ஒரு கட்சியோ அல்லது ஒரு இயக்கமும் கிடையாது. தனி மனிதனாக இந்த நாட்டில் நடக்கிற தவறுகளை தட்டி கேட்கறதுக்கு தைரியம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன் மேன் ஆர்மி என்று பட்டம் கொடுத்து விகடன் குழுவுக்கு என்னுடைய பாராட்டுகள். அவருடைய வாழ்க்கை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த சமூகத்துக்காக பலமுறை கொலை முயற்சியெல்லாம் நடந்திருக்கு, ஆனால் எதுக்கும் அஞ்சாமல பயப்படாமல பின்வாங்காமல இந்த வேகமும் இந்த தைரியமும் இந்த கோபமும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இருந்தால் நம்ம ஆசைப்படுற மாதிரி கண்டிப்பாக நாட்டை ஒரு மிகப்பெரிய மாற்றம் நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு 75 வயதுலேயும் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற டிராஃபிக் ராமசாமி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு போராளியின் சரித்திரம். ஐயா, டிராபிக் ராமசாமி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்னொரு நல் சமூக விளைச்சலுக்கான ஒரு விதை நெல்லாக இந்த புத்தகத்தை நான் பார்க்கிறேன். அப்படி அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை மாற்றுவதற்கு போராடுகிற ஒரு புரட்சியாளராகத்தான் நான் நமது ஐயா டிராபிக் ராமசாமி அவர்களை பார்க்கிறேன். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்கிறான் ஃபிடல் காஸ்ட்ரோ. அப்படி இந்த மண்ணில் ஒவ்வொரு தடத்தையும் இன்னொரு தலைமுறைக்கான வழித்தடமாக பதித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் நமது ஐயா டிராபிக் ராமசாமி அவர்கள். நாம் ஒவ்வொருவரும் ஐயா டிராபிக் ராமசாமி அவர்களைப் போல மாறினால் இந்த மண்ணில் கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணிய அடிமைத்தனம், இது ஏதுமற்ற ஒரு தூய சமூகத்தை நம்மளால் படைக்க முடியும் என்பதுதான் உண்மை. இன்றைய இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர்களின் மனதில் வாழும் வரை. ஒரு நொடி நீ பயந்தால் நீ இறந்து விடுவாய், ஒவ்வொரு நொடியும் நீ துணிந்தால் நீ ஜெயித்து விடுவாய். நான் சாகடிக்கப்படலாம், ஆனால் தோற்கடிக்கப்பட மாட்டேன் என்ற நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். எத்தனை முறை நீ அடிபட்டு அடிபட்டு கீழே விழுந்தாலும் அத்தனை முறையும் நீ மீண்டும் மீண்டும் எழுந்து அதே வேகத்தில் போராட வேண்டும். போராடுங்கள், போராடுங்கள், ஒரு நாள் வெற்றி நிச்சயம். ஒரு நாள் ஒரு முக்கியமான கேஸ்ல எனக்கு சாதகமா தீர்ப்பு வந்துச்சு. அந்த சந்தோஷத்தில் நான் வந்துகிட்டு இருந்தேன். Thank you.
நீதிமன்ற தீர்ப்பை மீறி சாலைகளில் வைக்கப்படும் பேனர்களை கிளிக்கிறேன். இது தவறா? கிரானைட் கொள்ளைக்காரர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருக்கிறேன். இது தவறா? ஆற்று மணலை திருடும் திருடர்களை எதிர்த்து போராடுகிறேன். இது தவறா? விதிமீறி கட்டப்படும் கட்டிடங்களை இடிக்க வேண்டும் என்று வழக்கு போடுகிறேன். இது தவறா? எனக்கு புரியவில்லை. சரி, கேக்காவது கட் பண்ணுங்க, சாப்பிடுவோம். கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. கோயில் பக்கத்துல, ஸ்கூல் பக்கத்துல டிரான்ஸ்பார்ம் கேட்க கூடாதுன்னு தெரியாது உங்களுக்கு? நீ சொல்றது கேக்குறதுக்கு நான் இல்ல. அரசாங்கத்துக்கு வருமானம் போயிடுயா? ஒரு நாளைக்கு சென்னையில மட்டும் சராசரியா 10 பொம்பளைங்க தாலியா இருக்கிறாங்க. அந்த பப்ளிக்கோட உயிர் முக்கியமா இல்ல உங்க வருமானம் முக்கியமா? ஐயா சாமி, கவர்மெண்ட் கடன்ல இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்கயா. கடன் கடன்றிய எம்எல்ஏ சம்பளம் மட்டும் ஏறிட்டே போகுது. இதெல்லாம் பேச இப்ப டைம் இல்ல, கொஞ்சம் கீழ இறங்கி வாப்பா. அதான் நானும் சொல்றேன், இதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல. கடையை மூட சொல்றியா இல்ல அப்படியே கொஞ்சம் தற்கொலை பண்ணிக்கிட்டே போ. கடையை மூட சொல்லுங்க.
சென்னை விருகம்பாக்கத்தில் ஒரு கோவிலுக்கு அருகே செயல்பட்டு வந்த மது கடையை மூட வலியுறுத்தி டிராபிக் ராமசாமி இன்று காலை தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். அவரோடு பேச்சுவார்த்தை நடத்திய நிதித்துறை செயலாளர் உடனடியாக அந்த மது கடையை ஒரு ரெண்டு நிமிஷம் சிக்னல் இல்லைனா என்னென்ன நடக்குதுங்க? எத்தனை விபத்துக்கள், எத்தனை உயிர் பலி, இதெல்லாம் நடக்கூடாதுன்னா நான் டிராபிக் கிளியர் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே பழக்கமாகிடுச்சு. சின்ன வயசில் போலீஸ்காரன் ஆகணும்னு நினச்சேன். இப்போ பாதி போலீஸாகவே ஆயிட்டேன். தாத்தா பத்திரையில் பாதிலே போனல, பாட்டி ரொம்ப கோவமாக இருக்காங்க. அப்படியா? ஒரு நிமிஷத்தில் பாரு. ருக்கு 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 அரே பாபா ருக்கு, ஓ மை டார்லிங் கிவ் மீ எ லுக். என்ன பலிப்பா? ஐ பாட்டியை செட்டு வச்சிட்டீங்க. கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார் தெரியுமா? ஆட்டோ ஓட்டி அதை ஓட்டி கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறார். சரி அங்கிள், நல்லா படிக்கிறேன். வெரி குட். ஓகே அங்கிள், பை. ஈவினிங் வரேன். ஓகே தாத்தா. சார் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் ஒரு சுகர் பேஷண்ட்டு, பசி டயத்தில் சாப்பிடலன்னா மயக்கம் வந்துடும், அதான் பக்கத்து ஹோட்டலில் போய் சாப்பிட போயிருந்தேன். பரவாயில்ல சார், அப்பப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் நமக்கு எந்த ஊர் சார்? மாத்தூர். அடே நம்ம ஊர் தான் சார. ஏதாவது உதவி வேணா கேளுங்க. என் பேர் வீரபத்ரன். இப்போ தான் சிங்கப்பூர்லேருந்து வரேன் சார். கண்டிப்பாக சார், டவுட்டே வேணாம். பக்கா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், ஹைலி ஹைஜீனிக். நான் வீட்டுக்கு போய் பேசுகிறேன். ஓகேவா? என்ன சார் வேணும்? ஒன்றும் இல்லை, இந்த பான்பரா கட்சியை பல பேர் போகிற ரோட்டில் துப்புறீங்களே, யாராவது மிதிச்சா இன்ஃபெக்ஷன் ஆகாதா, வியாதி கீதி வராதா? இதில் வேற பெரிய ஹைஜீனிக்னு சொன்னீங்க, சிங்கப்பூர்லேருந்து வரேன்னு சொன்னீங்க. சிங்கப்பூரில் துப்பியிருந்தால் எவ்வளோ ஃபைன் போட்டிருப்பான்னு தெரியுமா? அது சிங்கப்பூர், இது இந்தியா. ஓ, இந்தியானா அவ்வளோ கேவலமாக போச்சு உனக்கு. யோ போயா, சும்மா பெரிய இவன் மாதிரி சொல்ல வந்துட்டான். ரோட்ல யார் வச்சதுப்பா நீ அடிச்சிருவ? அது இல்ல மேடம், நான் மரியாதையே கேட்டேன், அவர் மரியாதை எல்லாம் பதில் சொன்னாரு, அதான் அடிச்சேன். ஓ, இப்ப மரியாதை துப்பி இருக்கேன், என்ன புடுங்க போற? ஐ அம் வெரி ஹாப்பி. யுவர் ஆனர், இந்த ராமசாமின்றவர் ரோட்டில் பப்ளிக் ஒருத்தரை போட்டு அடிச்சிருக்காரு. அதை ஏன் அடிச்சிங்கன்னு கேட்ட இன்ஸ்பெக்டர் அம்மாவையும் சேர்த்து அடிச்சிருக்காரு. தப்பு தான் ஜட்ஜியா? ஒரு எமோஷனில் அடிச்சிட்டேன். என்ன எமோஷனில் அடிச்சிட்டிங்களா? நான் கூட இங்கே துப்புறேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? புரியுது சார், சொல்லுங்க சார், என்ன பண்ணுவீங்க? ஐயா, ஒரு ஜென்டில்மேன் பான்பரா கட்சிய ரோட்ல துப்புனதும் இல்லாம சிங்கப்பூரை பெருமையாகவும் இந்தியாவை கேவலமாகவும் பேசினாரு,
அதனால அடிச்சேன். சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய ஒரு இன்ஸ்பெக்டர் அம்மா என் சட்டையிலே துப்புனாங்க, அதனால அடிச்சேன். ஆனால் தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கொடுக்குற நீதி அரசர் நீங்களே இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு வேறு வழி தெரியல, அதான் நானே அடிச்சுட்டேன். தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆகிட முடியாது. யாராவது தப்பு பண்ணினா கோர்ட்டுக்கு வாங்க, கேஸ் ஃபைல் பண்ணுங்க, தண்டனை கொடுக்க நாங்கள் இருக்கோம். என்ன புரியுதா? இந்த ஒரு தடவை உங்களை மன்னிச்சு விடுறேன். தம்பி டேனியல் விடுங்க. என்னது தானியா முயல தானி அண்ணன் சொல்லு உக்காரு. அண்ணே உங்களை தேடி பாட்டி வந்துருங்க சார். என்ன வேணும்? ஒரு காரியம் பண்ணணும். டேய் மெனு கடப்பு அண்ணே எடுத்துறேன். அப்படி டேனிஷ் உதவும் கரங்கள் விலைப்பட்டியல், ஆயுதமே துணை, ஆலை அடிக்க ரூபாய் 25,000, கைவெட்ட ரூபாய் 50,000, கொலை செய்ய 100,000, அட்வான்ஸ் 50%, ஜிஎஸ்டி இதர வரிகள் தனி. இதில் என்ன பண்ணணும்? கொலை பண்ணணும். கொலையா? அட்வான்ஸு கிடையாது. காய் எடுத்து சாப்பிடு. சாப்பிடுங்க. ஏய் என்னாச்சு? தண்ணி எடுத்து குடி. தலையை தட்டுறி. என்ன பண்றது? என்ன திடீர்னு மயங்கிட்டேன் சார். நர்ஸ் அந்த காரியம் ஒன்றை செக் பண்ணுங்க. ஏன் தம்பி வீட்டில் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமையா இருப்பீங்க? ஐயா உங்களுக்கு தெரியாததா, தண்ணி எப்பயாவது தான் வருது. வேலைக்கு போடணும்னா தண்ணி கிடைக்காது, தண்ணி கிடைக்கணும்னா வேலைக்கு போக முடியாது. Pulse is going down. Thank you.
சார் சார் பார்க்கணுமே. டிஃபன் சாப்பிட்டீங்க? டிஃபன் சாப்பிட்டாரப்பா? இன்னும் முடிக்கல. ஏடுகுண்டில் வாடா. நல்லவங்க எல்லாம் கெட்டு போகணும், கெட்டவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். பாலிசி, சூப்பர் பாலிசி. என்னையா பாலிசி பேசிட்டு இருக்கியா? எல்ஐசி பாலிசியா? அது ஏம் லேது, நீ டிஃபன் பூர்த்திக்கா சேசாவா இல்ல பாதிலே வந்துட்டியா? அதெல்லாம் வணக்கம் மேரியா. யார் நீங்க, என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல, நான் சாரோட தொகுதி. நேற்று ராத்திரி எங்க தெருவுல கார்பரேஷன் பைப்ல தண்ணி வரல, அதனால ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பரிதாபமா செத்து போச்சு. யோ, தண்ணி பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க இருக்கு. பாக்கெட்லயும் தண்ணி இல்லை, பக்கெட்லயும் தண்ணி இல்லை. அதுக்கு அண்ணன் என்ன பண்ணுவாரு? யோ, நான் மேயர்ன, மேகத்துக்கு மெயில் போட்டேன், வானம் ரெண்டா பிளந்துக்கிட்டு மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுமா? ரெட்டிக்காரு பாகுனாரா? ஏமா, உன்னை பார்க்காம நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? அப்பப்போ ஆபீஸ் வந்து தலையை காட்டு போறது. தலையை மட்டும் தானே? நீ டிஃபன் சாப்பிட்டல்ல? குங்ஃபு, நான் கிளம்புறேன். கிளம்புறியா? ஏன், கொஞ்ச நேரம் இருந்து போறது தானே? இந்தா அட்வான்ஸ் பெட்கோ. சாரி, யாரு? ஏதோ பைப்ல தண்ணி வரலையா, ப்ராப்ளம். நான் ஒரு குழந்தை உயிரை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நாங்களும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை பத்தி தான் பேசிட்டு. ஐயா, ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறவரு பொறுப்பா நடந்துக்க தெரியல. என்னையா பொறுப்பு பருப்புன்னு நான் வேணா மேயர் பேச ராஜா விட்டா? நீ மேயர் ஆயிடுறியா? அப்படியே மேயர் ஆகி மேட்பர் ஆகி அந்த குழந்தை உயிரை காப்பாத்திடுறியா? கரவேட்டு கட்டி இருக்கின்ற திமிரு. கரவேட்டு தான பிரச்சனை. இந்தா இப்ப பேசலாமா? சூப்பர்ரா, திருச்சிடுறா. யோ, தண்ணி வரும்போதுதான் வரும், வராதப்ப வராது. சும்மா குழந்தை உயிர் போச்சு முட்டு போச்சுன்னு வந்து பேசிக்கிட்டு இருந்தேன், வையே வேற மாதிரி ஆயிடுறோம். யோ, லோ கிளாஸ்ல தண்ணி ஓடனா டாஸ்மாக் போ, ஹை கிளாஸ்ல தண்ணி ஓடனா எலைட் டாஸ்மாக் போ. எப்படி வசதி? சிரிப்பா இருக்கா? உங்களை எல்லாம் எங்க மீட் பண்ணணுமோ அங்க மீட் பண்ணுவோம். அப்போ அதான் டோட்டல் அவுட் ஆச்சு, இல்லை வேற எங்க போய் பார்க்க போறாரு அவரு? ஏய், இதே பார்க்க சரிங்கல்ல, நீ வேற புசுக்கிட்ட அவுத்த ஒரு மூஞ்சல தூக்கி எடுத்துட்ட. ஜெய், வணக்கம். ப்ரொசீட். இதை பத்தி புகார் கொடுக்கலான்னு மேயர் ஆபீஸ் போனேன். அரை மணி நேரமா உட்காந்துருக்கிறேன், மேயர் டிஃபன் சாப்பிட்றாரு டிஃபன் சாப்பிட்றாருன்னு சொல்லிட்டே இருந்தேன். சரி, உண்மையிலேயே அவர் டிஃபன் சாப்பிட்றாரோன்னு நினச்சிக்கிட்டு நானும் உட்காந்துருந்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து உள்ளே கூப்பிட்டாங்க, போய் நடந்ததை சொன்னேன். அப்போ என்னை கேளியும் கிண்டலுமாக பேசி அசிங்கப்படுத்தினாங்க. அப்போ திடீர்னு ஒரு லேடி வந்து அவர் பெட்ரூமில் இருந்து வெளியே வந்து மேயர்காரு ஒஸ்தானண்டின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபா வாங்கிட்டு வெளியே போச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது டிஃபன்னா என்ன அர்த்தம். யோ, இங்கே வாயா. டிஃபன்னா என்னையா? டிஃபன் சார். ஆ, லஞ்சு சார். அப்போ ஃபுல் மீல்ஸ்னா? அது மேட்ட தான் கேட்கணும் சார். ஆ, ஆமாம் சார். நம்மளுக்கு டிஃபன் சாப்பிட்டாலே வயிறு கடமுடாங்குது. நாள் முழுக்க டிஃபனும் லஞ்சுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா ஒரு மாநகர தந்தை மக்கள் பிரச்சனையை எப்படி தீப்பாரு? ஐயோ, சரி சரி, கோவப்படாதீங்க, விஷயத்தை சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஆ, உதாரணத்துக்கு ஒரு சோப்பு. ஆ, பணம் கொடுத்தா சோப்பு கொடுக்கணும்ல? கொடுக்கணும். கொடுக்கலாம். சீட்டிங்கு. 420. எத்தனை வருஷம் போடுவீங்க? 2 வருஷம் கழித்தீங்கன்னா? அதே மாதிரி கார்பரேஷனுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தரம் நாங்கள் தண்ணி வரி கட்டுறோம். அவங்க தண்ணி கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணும். கொடுக்கலன்னா? அதுவும் பெரிய சீட்டிங் தான். அப்ப இவருக்கு பேர் என்ன? அவரும் 420 தான். நீ மேயர்ங்கிறதுனால நல்ல நெய்ய போட்டு களிய கிண்டி தர சொல்ற. ஓகேயா? என்ன மறப்பு? என்ன ஜட்ஜ், புரியாம பேசுறீங்க. பருவமழை பெய்யல, ஏரி குளத்துல தண்ணி இல்ல, எங்கயாவது நோண்டியா குடுக்க சொல்றீங்க? நோண்டணும். எங்க போய் நோண்ட? எங்கயாவது போய் நோண்டு.
பக்கத்து மாநிலத்துல அவன் அணையை கட்டி மக்களுக்கு தேவையான தண்ணியை தந்துட்டு இருக்காயா. ஆனா இங்க என்ன வாங்கிட்டு ஏறி பூரா பிளாட் கட்ட விடுறாங்க, காலேஜ் கட்ட விடுறாங்க, அப்புறம் ஜனங்களுக்கு எப்படி தண்ணி வரும்? பாயிண்ட் பிடிச்சு பேசுறானே. இவருடைய வழக்கும் வாதமும் நியாயமா தான் இருக்கு. தண்ணி வரி வசூலிச்சா எப்படியாவது தண்ணி கொடுத்துதான் ஆகணும், முடியலன்னா தண்ணி வரி வாங்கவே கூடாது. ஏரியில தண்ணி இல்ல, மழை பெய்யல, இந்த மாதிரி சாக்கு போக்கு ஒரு மேயர் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஆகவே இன்று முதல் சென்னை மாநகரில் தண்ணீர் வராத வீட்டுக்காரர்கள் கன்சூமர் சட்டப்படி வரி கட்ட தேவையில்லை என்று தீர்ப்பளிக்கிறேன். ஜட்ஜு கொஞ்சம் இப்படி வாங்க. உங்க வீட்டு அட்ரஸ் என்ன? எதுக்கு கேக்குற? புடுங்கிருக்குதா பைப்ப? ஒருவேளை புடுங்கிருவானோ. சார், ஒரு நல்ல தீர்ப்பை வாங்கிருக்கீங்க, இது மக்கள் மத்தியில பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அதுக்காகத்தானமா இந்த கேஸே போட்டேன். சார், இந்த தீர்ப்பு அரசியல் அதிகாரிகளுக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. அதனால ஃபியூச்சர்ல ஏதோ மிரட்டல் வரும்னு உங்களுக்கு பயமா இல்லையா? பயமா? பயம்னு ஒண்ணு இருந்தா பப்ளிக் லைஃப்க்கே வரக்கூடாதுன்னு நான் சின்ன வயசா இருக்கும் போதே ராஜாஜி சொன்னதே மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு 14 வயசு இருக்கும். அப்பெல்லாம் 10 படி அரிசிக்கு மேலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடாதுன்றது சட்டம். ஆனால் ஒரு நாள் எங்கள் நிலத்துல இருந்து 10 படி அரிசியை முறையாக எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் போனேன். ஆனால் ஒரு தாசில்தார் நான் என்ன சொன்னாலும் கேட்காம என்னை டார்ச்சர் பண்ணி என்கிட்டருந்து அரிசியை பிடுங்கிட்டு போயிட்டார். அன்னைக்கு ராத்திரி எங்கள் வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டாங்க, எனக்கு மட்டும் தூக்கமே வரல. அடுத்த நாள் விடிஞ்ச உடனே போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் 3 பைசா கார்டு வாங்கினேன். அந்த தாசில்தார் மேலே கம்ப்ளைண்ட் எழுதி கலெக்டருக்கு போஸ்ட் பண்ணேன். ஒரு நாள் திடீர்னு என் தாசில்தாரும் அவர் ஒய்ஃபும் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. தம்பி, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு வேலை கிடைக்கும், இல்லைன்னா நான் தெருவில் தான் நிற்கணும்னு சொல்லி வாங்கின அரிசியை திருப்பி கொடுத்துட்டு போனார். அந்த புள்ளியில் ஆரம்பித்தது தான் இந்த பொதுவாக. சார், டிக்கெட் போடச்சுனா டிக்கெட்ல போடுங்க சார். கிளம்பிட்டி டிக்கெட் வாங்க வேண்டிய வயசு டிக்கெட் அவனுக்கு. கிளம்பு கிளம்பு வர்றா. என்ன சார், யார் நீங்க, எந்த ஊருக்கு டிக்கெட் வாங்க? எனக்கு கேள்வி கேட்டா பிடிக்காது. நான் முன்னாள் மாவட்டம், இன்னாள் எம்எல்ஏ, நாளைய சிஎம். ஏய், உன் மாமனார் நான் சீன் போடுறேனே. சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என் மாமனார் இந்த வயசுலயும் நியாயம் தர்மம்னு போராடிட்டு இருக்க, நான் அவர் கூட நிக்கலனாலும் குறுக்க நிக்க கூடாதுன்னு பாக்குறேன். எவன் வீட்டுல தண்ணி வந்தா என்ன, வரலனா என்ன? துண்ணமா தூங்குணமா வேண்டாமான்னு இல்லாம தேவையில்லாத வேலை பண்ணின்னு இருக்கான். இதை விட டீசெண்டா என்னால சொல்ல முடியாது. இதுதான் உங்க டீசெண்டா? சரி, இதே மாதிரி டீசெண்டா நானும் சொல்லிடுறேன். தயவுசெய்து வெளியில போங்க. நான் பல வளரெல்லாம் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இல்லை, ஒரே பாயிண்ட் எடுத்தேன். நோ வாட்டர் நோ டாக்ஸ். அடியுதும்பட்டிருக்காங்க. Yes, sir.
பிள்ளை குடம்பு சொல்ல சொன்னல. ஆமா மேடம். பிள்ளை குடம்பு சொல்ல எங்க உட்கார்ந்திருக்க? கிளம்பு போ, போய் பிள்ளை பாரு, போ போ போ. ஏய் நீ போய் சாப்பிட்டுட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டு கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு பொறுமையா ஒரு 7-8 மணிக்கா வா, கிளம்பு. அப்துல் வர மேடம். நீ எனக்கு லீவ் கேட்டல? கேட்கவே இல்லையா? ஏய் நீ கேட்ட லீவு, கிளம்பு. மோஸ் மேடம். எந்த ஊரு? வந்தவாசி. ஆ வந்தவாசி. சரி உட்காரு. இங்க வேணாம் மேடம். உட்காருடா. பரவாயில்ல மேடம். உட்காரா. உட்காருடா. உட்காரு. இந்த பாரு, நான் சொல்றபடி கேட்டா உனக்கு நல்லது. இல்ல வந்த வழியே வந்தவாசிக்கு அனுப்பிடுவேன். ஐயோ மேடம், அப்பெல்லாம் பண்ணிடாதீங்க மேடம். அப்ப நான் சொல்றபடி கேளு. சரி மேடம். சரியா? சரி மேடம். வா, உடம்பெல்லாம் வலிக்குதுடா, கொஞ்சம் கையை அமுக்கி விட. அமுக்குடா. இது வரைக்கும் தான் கையா உள்ள அமுக்குடா. நான் எப்படி இருக்கேன் சொல்லுடா, பார்க்க நல்லா இருக்கணும். மேடம் எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம் மேடம். சூப்பர்டா. சில விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும்டா, அப்புறம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும். பொண்டாட்டிக்கும் சொல்லி கொடுக்கலாம். இதோ பாரு, நான் சொல்கிறபடி கேட்டால் உனக்கு நல்லது. இப்போ நீ டிரைவராக இருக்க, அப்புறம் ஏட் ஆகலாம், அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் ஆகலாம், அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆகலாம். என்ன குட் பாய். சே, இன்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல ப்ராஸ்டிஷன் சென்டரா? வடசென்னை பழக்கடை காவல் நிலையத்தின் ஆய்வாளர் பைரவி தனது ஓட்டுநருக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தது தற்போது அம்பலமாகி இருக்கிறது. அவரது இந்த செயலை டிராபிக் ராமசாமி தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்து தற்போது ஊடகங்கள் வாயிலாக வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த செய்தி தமிழகம் முழுவதும் டெங்கு காய்ச்சலை காட்டிலும் வேகமாக பரவி வருகிறது. எனவே சர்ச்சைக்குள்ளான காவல் ஆய்வாளர் பைரவி மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் நிலவுகிறது. பின்னாடி கட்டி வை, கொடுக்க வேண்டிய மரியாதைய அங்க கொடுக்கிறேன். ரவுடிங்க எத்தனை பொறுக்கிங்கிட்ட நான் டீலிங் வச்சுட்டு இருக்கேன். கெலக்டர் ராஸ்கல், என்கிட்டயும் வேலையை கட்டுறியா? அவனுக்கு என்ன அடிச்சுட்டே இருந்தானுங்க. முதல் அடி மட்டும் எனக்கு வலிச்சது, அதுக்கப்புறம் வலியே தெரியல. அம்மா உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க. தாத்தா வரட்டும், அவரோட சாப்பிடுறேன்னு சொல்லு. ராமசாமி, டிராபிக் ராமசாமின்னு சொல்லுவாங்க.
ஓ அந்தாளா இந்த வயசான காலத்துல வீட்ல குடுக்குற கூளோ கஞ்சா சாப்பிட்டு சும்மா இருக்காம கேஸ் கோர்ட் நலஞ்சா இப்படி தான் ஆகும் இந்த நேரத்துல எந்த ரவுடிங்கள்ட்ட மாட்டிட்டு என்ன பாடு பண்றான்னு தெரியல அம்மா இப்படியே கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சரி கண்டுபிடிச்சு தரேன் போங்க வாங்க ஏமா அந்த போட்டோ கொடுங்க கொடுங்க சார் ஐயா இவர் எங்கயாவது பாத்திருக்கியா போலாமா யோகா நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அத கிழவன போட்டு அப்படி அடிச்சிட்டு இருக்க பாரு அவன் பொண்டாட்டி எப்படி அழுந்துட்டு போகுது அவனுங்க என்ன தலையில தொங்க விட்டு அடிச்சானுங்க ஆனா என் கண்ணுக்கு பாவம் அவனுங்க தான் தலையில தொங்குற மாதிரி தெரியுது இவர் மேல என்னமா வழக்கு வணக்கம் யுவர் ஆனர் 420 கேஸ் 420ஆ 620ஆனு நான் தீர்மானிக்கிறேன் என்ன குற்றம்னு மட்டும் சொல்லுங்க அவரோட பர்ஸ் இவர் அடிச்சிட்டார் சார் கண்ணல பார்த்த சாட்சி ரெண்டு பேர் இருக்காங்க எல்லாம் பொய் சாட்சி தானே யாரையும் நான் விசாரிக்கிறதா இல்ல மிஸ்டர் ராமசாமி உங்களுக்கு ஆர்கியூ பண்ண வக்கீல் யாரையாவது ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா இல்லங்க எனக்காக நானே வாதாட அனுமதி தரும்படி கேட்கிறேன் எஸ் ப்ரோசீட் யா நாலு பேர் வந்து என்ன அடிச்சானுங்க அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் அது பூட்டி கிடந்துச்சு என்னடா பகல்லையே பூட்டி கிடக்குதுன்னு சொல்லி ஜன்னல லேச திறந்தேன் சிகிமா இருந்துச்சு இன்ஸ்பெக்டருக்கு அந்த டிரைவர் மசாஜ் பண்ணிட்டு இருந்தான் நான் அதை செல்போன்ல எடுத்து நக்கீரனுக்கு அனுப்பிச்சேன் அந்த கடுப்புல இவன் என்ன பிடிச்சி இழுத்துட்டு வந்து அடிச்சு உதச்சு பிக் பாக்கெட் கேஸ்ல இங்க கூட எதுக்கு இல்லாத பழைய சொல்லிட்டு போய் சொல்லி திரியறீனே அப்படமா பழி சொல்லி என்ன ஜட்ஜ் ஆயிட்ட மாட்டி விடுறியா மா இல்லாதெல்லாம் சொல்லலமா என்ன நடந்துச்சோ அதத்தான் சொல்ல என்ன நடந்துச்சு என்னத்த பார்த்த அதுக்கு சாட்சி வச்சிருக்கியா நீ சாட்சி தான் ஊரெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டாங்களேம்மா இருந்தாலும் ஐயா பாக்குறதுக்கு இந்தாம்மா இத ஐயாட்ட கொடுங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்க நீ பாட்டுக்கு என்ன சாட்சி கொடுக்கறன்னு மன கட்டி கொடுக்கறன்னு இன்ஸ்பெக்டர் ஸ்டாப் இட் கோர்ட்ல இவ்வளவு இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க உங்க ரவுடி தனத்தெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சுக்கங்க இங்க புக்க கிழிச்சு போட்டுருக்கீங்களே இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் சாரி யுவர் ஆனர் ஒரு புக்கு கிழிச்சு போட்டீங்க இன்னும் 4 லட்சம் காப்பி இருக்கே என்ன பண்ண போறீங்க உங்க மசாஜ் கதை தான் ஊரெல்லாம் நாருதே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணா 12 மணி நேரத்தில் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும் இதான் ரூல் தெரியும்ல ஆனா உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அரெஸ்ட் பண்ணி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு மாத்து மாத்து மாத்தி டார்ச்சர் பண்ணி திங்கக்கிழமை கார்த்தால ஒரு பொய்க்கேஸை போட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவீங்க என்னமா அடிச்சிருக்கீங்க ஏமா ஒரு சீனியர் சிட்டிசனை இப்படியா நடத்துவீங்க பாருங்க கையில எவ்வளவு காயம் ஐயோ அத நாங்க அடிக்கல யுவர்னர் அது அவரே தான் ஆமா அவரே தடுக்கி விழுந்து அவரே அடிபட்டுக்கிட்டு அவரே அவர் கையால் அடிச்சுக்கிட்டு ஏமா எத்தனை வருஷத்துக்கு இந்த மாதிரி போய் சொல்ல போறீங்க இவரையே இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணா அப்புறம் யார் பப்ளிக் லைஃபுக்கு வருவாங்க ஆகவே இந்த பொய் கேஸை இந்த கோர்ட் தள்ளுபடி செய்கிறது அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷனே மசாஜ் சென்டரா மாத்திர இன்ஸ்பெக்டரையும் டிரைவரையும் சஸ்பெண்ட் செய்ய அரசுக்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது நான் வேணா வீடு வரைக்கும் வந்து விட்டு போவா உன்னை பார்த்த பாவமா இருக்கிய பாவமா இருக்க நான் நல்லா தானே இருக்கேன் எங்க நல்லா இருக்க கொத்து புரண்ட மாதிரி பிச்சு போட்டிருக்கானுங்க நல்லா இருக்கேன் சண்முகம் கொஞ்சம் உள்ள வரீங்களா எஸ் சார் என்ன வாட் இஸ் திஸ் கேவலமா இருக்கு அசிங்கமா இருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மக்களுக்கு ஒரு மரியாதை என்ன ஏ இந்த லேடி இத்தனை நாளா விட்டு வச்சிருக்கீங்க சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த விஷயம் எனக்கு தெரியும் சார் நீங்க ஃபார்ல இருந்து வந்தோம்னா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆக்சன் எடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டிபார்ட்மெண்ட் யார் கேவல் படுத்தாலும் உடனடியாக தூக்கி எறியணும்
உடனே அந்த லேடிக்கும் இந்த டிரைவருக்கும் டிஸ்மிஸ் ஆர்டர் ரெடி பண்ணுங்க. நவ எஸ் சார். கிரிமினல்கள்லாம் எத்தனையோ கொலையை பண்ணிவிட்டு தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு கட்சிக்கு தலைவனாயிடுறாங்க. ஆனால் ஒன்றும் செய்யாத என்னை போய் அடித்து உதச்சி சித்திரவதை பண்ணி கிரிமினல் கோர்ட்டில் போய் நிறுத்துறாங்க. நான் 420 நல்லா இருக்கடா. மாத்தூர் போயிருந்தேன்னு சொல்றல அப்பா என்ன மாப்பிள்ளை சிரிக்கிறீங்க? உண்மையில தான் சொல்றேன், மாத்தூர் போயிருந்தேன். இப்போதான் என் ஃப்ரெண்ட் லாயர் சிவகுமார் ஃபோன் பண்ணான். பிக் பாக்கெட் கேஸ்ல போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போய் 3 நாள் உள்ள வச்சு சாத்து சாத்துன்னு சாத்தி இப்போ கோர்ட்ல நின்றுட்டு வரீங்க. என்னமா அது மாப்பிள்ளை என்னென்னமோ உளறாரு பாத்தியா? வாங்கின அடி தெரியக்கூடாதுன்னு உங்கள் அப்பா வர வழியிலேயே கடைக்கு போய் புது சட்டை பேண்ட்லாம் வாங்கி வெள்ளியும் சொல்லியுமா வராரு. ஏங்க எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா வாடுறதே உங்களுக்கு வேலையா போச்சு. கொஞ்சம் நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. என்னங்க இது இப்படி மலை மேல ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுக்க, அத தரிசனம் பண்றதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு ஜாலியா ஏசி கார்ல மேல போய் ஈஸியா சிறப்பு தரிசனம் பண்ணிவிட்டு ஜாலியா வந்துடலாம். இல்ல நடந்தே மலை மேலே போய் 2 மணி நேரம் க்யூவில் நின்று கஷ்டப்பட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம். என்ன ஒன்று நடந்து போகும்போது கல் முள்ளு காலில் குத்தும். அப்படி ஒரு லைஃபை செலக்ட் பண்ணிக்கிட்டேன், என்ன பண்ண சொல்கிறேன்? சென்னை பழக்கடை காவல் நிலையத்தின் பெண் காவல் ஆய்வாளர் பைரவி அதிரடியாக போலீஸ் கமிஷனரால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். காந்தி தேசமே கேளில்லையா, நீதிமன்றமே நியாயமில்லையா. தகர டப்பாவை தரையில தேய்ச்ச மாதிரி குரல், இதுல பாட்டு வேற. இப்போ காந்தியும் இல்ல காமராசரும் இல்ல, வெறும் காவாளி பசங்க தான் இருக்காங்க. நாமளும் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆத்தாடி இங்க வருமா? என் ஒய்ஃப் பாலிடிக்ஸ் எல்லாம் பேசுறா. ஒண்ணு பண்ண, ஒரு கட்சி ஆரம்பிச்சு தலைவி ஆயிட. தாத்தா இங்க அரவிந்த் வரீங்கள, அதன் பிடிக்கல. இங்க இருந்தா தவமான தாத்தா. அப்படியா? தப்பு பண்றவங்க எல்லாம் ஐத்தல குத்தி காலி பண்ணுங்க தாத்தா. ஏய் வண்டி பின்னாடி அடு, ஓட்ட தாண்டி நிக்கிற. மினிஸ்டர் வண்டியா? மினிஸ்டர் வண்டியா? இல்லையா, மந்திரியே ரூல்ஸை மதிக்கலைனா மக்கள் எப்படி மதிப்பாங்க? புரிஞ்சுக்கங்க சார். இவன் தான் டிராஃபிக் ராமசாமி. ஐயோ அந்த நசையா? பின்னாடி வா, பின்னாடி போ, பின்னாடி போ, போ, பின்னாடி போ. ஓகே, போக்குவரத்து விதிகள்ன்றது பிரைம் மினிஸ்டருக்கு ஒன்று தான், பிச்சைக்காரனுக்கு ஒன்று தான். இந்த அறிவே இல்லையே அவனுங்களுக்கு. ஆ,
கொலையாட்டம் செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் பைரவி நேற்றிரவு மர்ம நபர்களால் கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இன்று காலை குப்பை மேட்டில் அவரது உடலை கண்டெடுத்த போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலைக்கான காரணத்தையும் கொலையாளிகளையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். என்னன்னு சொல்லு. படிக்க தெரியாதா உனக்கு? அவனுக்கு 1008 வேலை இருக்கு, இந்த ஆளு வேற. என்ன சுகர் பேஷண்டா? சக்கரை இல்லாம குடுத்துருக்க, சக்கரை போட்டு முடியா சார்? யோ என்னயா சார், உன்னோட பெரிய இம்சையா இருக்கு சார். உங்களுக்கு போன வந்திருக்கு. குடு. யோ அப்புறம் பேசுறேன்யா, இங்க ஒரு இம்ச தொந்தரவு தாங்க முடியல. பொய்யா போன சார், கொஞ்சம் முன்னாடி மீன்பாடி வண்டி அடிச்சு ஒரு தம்பி பரிதாபமா செத்து போயிட்டான். கண்ணால பாக்குறதுக்கே பாவமா இருந்துச்சு. உன் தம்பியா? ஏன், என் தம்பினா தான் ஆக்ஷன் எடுப்பீங்களா? செத்து போயிட்டான், குடும்பமே தெருவுல இருக்கு. எங்களுக்குலாம் குடும்பம் இல்லையா சார்? இப்ப ஆக்ஷன் எடுப்பீங்களா மாட்டீங்களா? சரி எடுக்கிறேன் போ. சரி, எனக்கு ஒரு காப்பி வேணும். அடரே, ஒரு காப்பி தான் இருந்தது, அதுவும் எச் ஆகி போச்சு. நீ என்ன சிரிப்பு போலீசா? எங்க தாத்தா எவ்வளோ சீரியஸா பேசினுக்கார், நீ என்ன காமெடி பண்ணி நிக்க சார்? நான் இப்போ கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எனக்கு ஏதாவது ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப் தானே? ம், குடிக்கிறாரோ இல்லையோ, ரெண்டு பாக்கெட்லயும் ஃபைல் அள்ளி போட்டுக்க வேண்டியது. ஒவ்வொரு கோர்ட்டா ஏறி நம்ம நேரத்தை வீடடிக்க வேண்டியது. அப்படி இல்லைன்னா எல்லா பத்திரிகைக்காரன் டிவிக்காரனை கூப்பிட்டு யோக்கியம் மாதிரி ஏதேதோ பேசி இவருக்கே விளம்பரம் தடிக்க வேண்டியது. சீச்சே, இதெல்லாம் ஒரு பொறுப்பு. சாரி யுவர் ஆனர், பப்ளிக் யாராவது பாதிக்கப்பட்டா நான் கோர்ட் போவேன், கேஸ் போடுவேன். மிஸ்டர் ராமசாமி, உங்களுக்கு இந்த பப்ளிக் பத்தி தெரியல. நீங்க அவங்களுக்காக வால் எடுத்து சுத்தினீங்கன்னு வச்சுக்கலேன், அந்த வால் முனையில ஒரு வடையை சொருகி உங்களை வடிவேலாக்கிட்டு. நீங்க தான் பப்ளிக்க வடிவேலாக்குறீங்க. அதெல்லாம் விடுங்க, இந்த கேஸ்க்கு ஏதாவது சாட்சி இருக்கா? கண்ணால பார்த்த சாட்சி நானு. நீங்க கண்ணால பார்த்தது, கண்ணால பார்த்ததுக்கு வேற ஏதாவது சாட்சி இருக்கா? இந்த கிறுக்கனுக்கு நம்மால பதில் சொல்ல முடியாது. என்ன குழம்பிட்டீங்களா? நான் கேட்க கேள்வியில குழம்பிட்டேன். நான் ஒண்ணும் குழம்பல, நீங்க தான் குழப்பறதுக்கு ட்ரை பண்றீங்க. நான் குழம்ப மாட்டேன். இங்க பாருங்க, புருஷனை இழந்துட்டு கண்ணீரோட இருக்காளே, அந்த கண்ணீர் தான் சாட்சி. சரியான சாட்சிகளோ ஆதாரங்களோ இல்லாம இந்த கோர்ட்டோட நேரத்தை வீணடித்ததால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். ஐயா, நான் என்ன சொல்றேன்னா,
என்ன செய்ய போற? செருப்பால் அடிச்சுக்க போறியா? வெளியே போய் அடிச்சுக்கோ போ. ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் மீன்பாடி வண்டிகளை இயக்க உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் இன்றும் ஆயிரக்கணக்கான வண்டிகள் ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றன. அதனால் ஏற்படும் விபத்துகளும் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. சமீபத்தில் மீன்பாடி வண்டி மோதி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாக சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி தொடர்ந்த பொதுநல வழக்கை போதுமான ஆதாரங்கள் இல்லை என்ற காரணத்தினால் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தீ கொண்டு வாங்க. சார், இந்த மீன்பாடி வண்டியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சார்? நீங்கள் செய்கிற வேலை சலூன் கடையில் குப்பையை கிளற மாதிரி சார். கிளற கிளற வெறும் தான் சார் வரும். எனக்கும் தெரியும் இதுதான் வரும்னு. ஆனால் பல பேர் சிக்கும்ல சார். அதில் நீங்களும் சிக்கிடுவீங்க சார். ஐயோ, நான் சிக்கிறது இப்படியா? உனக்கு என்ன தெரியும் சொல்கிறியா இல்லையா? சொன்னால் கேட்க மாட்டீங்களா சார்? ஏன் சார் இந்த வயசான காலத்தில் உங்களுக்கு இந்த வேலை? போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க சார். வீரபத்ரன் பேரை வச்சுக்கிட்டு போலீஸ் வேற. என்ன புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாரு? என்ன நிறுத்திட்டீங்க? இல்லை சார், நான் ஒரு போலீஸ்காரன். ரவுடிக்கு இருக்கிற இடத்துக்குலாம் வரக்கூடாது. நீங்கள் நேராக போய் ரைட்டில் போனீங்கன்னா அங்கே தான் வீடு. பார்த்துப்போங்க சார். சார், அவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆள், ஜாக்கிரதையாக டீல் பண்ணுங்க சார். பார்த்து சாப்பிடுறியா? அப்புறம் வரட்டுமா? ஐயோ பெருசு, என்ன அது இந்த பக்கம்? என் வீடு எப்படி தெரியும் உனக்கு? அந்த போலீஸ்காரங்க சொன்னாங்க. ஆமாம், போலீஸ்காரங்க தான் என் வீடு தெரியும். என்ன அவசியம்? உன்னால் ஒரு காரியம் நடக்கணும். காரியமா? ஏய், அந்த மெனு கடை எடுத்துக்கிடு. இந்த இடத்துலங்க விட்டு 25,000, காலை விட்டு 50,000. ஐயோ, இது நமக்கு என்ன? நீ பாடுக்கு வந்த, நீ பாடுக்கு போயினே இருக்க, உட்கார பெருசு. இல்லை, இந்த பணம் கொடுத்து பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதோட பணம் வாங்காமல் செய்கிறது எனக்கு பிடிக்காத. உன் பாலிசியை நீ வச்சுக்க, என் பாலிசியை நான் வச்சுக்கிறேன். நான் வரேன். ஏய் பெருசு, கோ வச்சுக்காத, உட்கார பெருசு. என்னமோ தெரில பெருசு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஏதாவது செய்யணுமே. இந்த பெருசு என்னது? ஒரு நிமிஷம். இப்போ சொல்லு, என்ன செய்யணும்? யோ பெருசு, நான் கொடுத்த டீட்டெயில் வச்சு மறுபடியும் நீ கோர்ட்டுக்கு போ. உன் கேஸ் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுறேன். ம் ம்
தேங்க் யூ மேடம். யுவர் ஆனர், ஏற்கனவே இந்த கேஸ் கீழ் கோர்ட்ல டிஸ்மிஸ் ஆன ஒரு கேஸ் மேடம். இவர் எதுக்கு தேவையில்லாம இந்த கேஸை இங்க எடுத்துட்டு வந்திருக்காருங்க எனக்கு ஒன்னும் புரியல மேடம். உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதா? யுவர் ஆனர், ஏற்கனவே கீழ் கோர்ட்ல போய் என் கண்ணால் பார்த்து அந்த கொடுமையை சொன்னேன். அங்கே சாட்சி இருக்கா, பஜ்ஜி இருக்கா, போண்டா இருக்கான்னு ஒரு கோமாளி வக்கீல் கேட்டேன். யார் கோமாளி? நான் கோமாளியா? நான் என்ன வடிவேலா இல்ல கஞ்சா கருப்பா சூர்யா? நான் யார் தெரியுமா உனக்கு? ஆவுடைய அப்பன் எம்ஏபிஎல் தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச வக்கீலியா நானு? ஓகே கூல் கூல் கூல். நான் என்ன சொல்ல வந்த மேடம், இவர் மாதிரி ஒரு தப்பான வக்கீல் சம்திங் வாங்கிட்டு. ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மறுபடியும் அவர் இன்சல்ட் பண்ணிருக்காரு. நான் லஞ்சம் வாங்கினு சொல்றாரு மேடம். நான் சம்திங் சொன்னேன், நீங்க லஞ்சம்னு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நானே வாய குடுத்து மாட்டிட்டேனா? வீட்டை விட்டு கிளம்ப போனாடி சொன்னா இந்த கிழமட்ட ஜாகிரதையா இருந்தேன். மிஸ்டர் ராமசாமி, ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது சாட்சி இல்லாம அது நிக்காதுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு? யோ மாரி, அந்த பெருமாள் கோயில் பக்கத்துல வண்டியை விட்டு ஆள் அடிச்சு கொண்டது நீ தானே? யோ உண்மையத்தான் சொல்லுங்கிறேன், உனக்கு என்ன காது செவிடா? செவிடா? ஏ டானி, இந்த அடிதடி ரத்தம் எனக்கு பிடிக்காது தெரியுமா? யோ பெருசே, நீ சைலண்ட், நான் வைலண்ட். என் ரூட்ல என்னை போவிடு, உன கோர்ட்ல ஜெயிக்கணுமே வேணாமா? என்னடி நீங்க அவர் இடிச்சதுனால தான் பையன் செத்து போயிட்டான் அவரே ஒத்துக்கிறேன். அப்புறம் அது காரணம் நீங்களா உங்க அப்பாவா? எங்க அப்பாவை அதுக்கு தேவையில்லாம இதுல எடுக்கிறீங்க நீங்க. எங்க அப்பா பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? அது உங்க அம்மாவுக்கு தான் தெரியும். ஐயா சார், எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவை பத்தி நல்லா தெரியும் சார். அவர் முள்ள மாறி பொறுக்கி நல்லா குடிச்சுதான் செத்தாருன்னு அவரை எதுக்கு தேவையில்லாம இதுல எடுக்கிறீங்க நீங்க? செத்து போயிட்டாரா? I'm sorry sir. ஹலோ மிஸ்டர், உன் வண்டி இடிச்சதுனால தானே ஒருத்தர் செத்து போயிட்டாரு. அப்புறம் ஏன் நீ வண்டி நிறுத்தாம ஓடி போயிட்ட? இதெல்லாம் சாதாரணமா நடக்கிற விஷயமா? இதுக்கு போய் யாரா வண்டியில நிறுத்துவாங்களா? பாயிண்ட். ஏ சார், ஒரு உயிர் உங்களுக்கு சாதாரணமா இருக்குல்ல, ஏன் போலீஸ்ல சரண்டர் ஆகல? சார், எங்க ஆளு எதுக்குமே சரண்டர் ஆக மாட்டாங்க சார். எப்ப பார்த்தாலும் சரண்டர் ஆவல, சரண்டர் ஆவல. என்ன சார் அதெல்லாம் நான்சென்ஸ். ச்சே, தப்புதான். நோ திஸ் பாயிண்ட் மேடம். மேடம், இந்த அக்ரிமெண்ட் படி இவன் பேர்ல 1000 வண்டிகளுக்கு மேல ஓடிட்டு இருக்கு. நீ வெறும் பினாமின்னு சொன்னதுக்கு அப்போ அந்த வண்டிகளுக்கு எல்லாம் ஓனர் யாரு? அது ஹலோ ராமசாமி, அதெல்லாம் பெரிய எடுத்து மேட்டர். உன் பருப்பெல்லாம் அங்க வேகாது, ஞாபகத்துல வச்சுக்கோ. மிஸ்டர் ஆவடையப்பன், பருப்பு எப்படி வேக வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். ஓ பருப்பு கோனே, அதை மட்டும் போலோ. ரெட்டி தொழில் அதிபர் சீனிவாச ரெட்டி மேடம். பாருங்க மேடம், யார் யார் பேரையே சொல்லி உங்களையே மிரட்டுற. இந்த பேரை சொல்லி மிரட்டுறதெல்லாம் இங்க நகி நகி. ஓகே, ஆனா எனக்கு ஒரு டவுட், இந்த மீன்பாடி வண்டி எல்லாம் 25cc தானே? ஆமாமா. அப்புறம் அதுல எப்படி அது இடிச்சு ஒருத்தர் டெத்துன்னா? ஓகே சார், எப்படி இன்னைக்கு எம்ஜிஆர் காலத்துல இந்த ஏழைங்கெல்லாம் வண்டி இழுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு 25cc இன்ஜின் அதுல ஃபிக்ஸ் பண்ணலான்னு அலோவ் பண்ணார். ஏழைங்க வாழ்றதுக்கு செஞ்ச அந்த உதவி இன்னைக்கு பல பேருடைய சாவுக்கு காரணமாயிடுச்சு. எப்படின்னா, நானும் ஒரு காலத்துல மீன்பாடி வண்டி ஓட்டிதான்
பொழைச்சிட்டு இருந்தோம். சடனா கட்சியில அவளுக்கு சீட்டு கிடைச்சி எம்எல்ஏ ஆயிட்டான். அதுக்கப்புறம் மீன்மாடி வண்டியில நான் தான் பார்த்துக்கிறேன். மேடம், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சென்னையில் பல்லாயிரக்கணக்கான பைக்குகள் காணாமல் போயிருக்கு. அதெல்லாம் அந்தந்த ஸ்டேஷனில் பதிவாக இருக்கு. அந்த பதிவான எஃப்ஐஆர் காப்பீஸ். தம்பி, இந்த பைக்கெலாம் என்னாச்சுன்னு உனக்கு தெரியல. திருட்டு போகிற வண்டியெல்லாம் என்கிட்ட தான் வரும். நான் தான் இதோட இண்டியன் எடுத்து மீன்மாடி வண்டிக்கு மாட்டிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீடு வரும் பாருங்க வண்டி என்ன பார்த்து அப்படி இடித்த ஏன் வண்டியில் நாலு பேர் அடிபட்டு. அந்த பாவந்தாமா இவர் ஓட்ட வண்டி அவர் கேமரா மாதிரி கைகால் உடஞ்சி கிடக்கிறாரு. ஆஸ்பத்திரியில் பார்க்க வந்த மோகன் 10 லட்சம் ரூபா தாரண்ணா, ஆனா 10 பைசா கூட தெரியல. அதுலேருந்து எங்க பொழப்பு போச்சு, எங்க வாழ்க்கை போச்சு. குடிக்க காய்ச்சி கூட இல்லாம தெருவில் நிக்கிறோமா. மாரி கபாலி இந்த 2 பேரின் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்து சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறேன். இவர்களுக்கு பின்புலமாக இருக்கிற சீனிவாச ரெட்டிக்கும் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ இந்தியன் மோகனுக்கும் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்த போக்குவரத்து மந்திரி வெங்காயமண்டி வரதராஜனுக்கும் இன்ஸ்பெக்டர் வேதாச்சலம் ஆகிய அத்தனை பேருக்கும் சம்மன் அனுப்பும்படி உத்தரவிடுகிறேன். இதை பாரு சுஷ்மா, நீ ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, என்ன ஆன்ஜியோ பண்ணி பார்த்தாச்சு, சர்ஜரிக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிற. இனிமே நான் சொல்கிறபடி கேட்டாதான் உன் லைஃப் ஸ்மூத்தாக போகும். குறிப்பாக என்னென்னா, வயிறு ஃபுல்லாக நீ சாப்பிடக்கூடாது. 1 மணி நேரத்துக்கு 1 தடவை ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த வேலையில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி இந்த வாக்கிங் ஜாகிங் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். என்ன அப்புறம் பஸ் இதை பாரு ஜெயந்தி, ஒவ்வொரு வாட்டியும் நீ சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஃபஸ்ட் டைம் என்கிட்ட சொன்ன பாரு, அப்போலேருந்து நான் எதுக்குமே டென்ஷன் ஆகிறதே இல்லை. ஜாலியாக குஷியாக இருக்கேன். எந்த எமோஷனையுமே கட்டுப்படுத்துறதில்லை. சிரிப்பு வந்தால் சிரிச்சிருவேன், அழுக வந்தால் அழுதுருவேன், கோபம் வந்துருச்சு லெஃப்ட் ரைட்டெல்லாம் பார்க்க மாட்டேன், கொட்டி தீத்துருவேன். யோ, ஏன் சும்மா பதறீங்க? நம்ம லைஃப்பில் நம்ம பார்க்காத கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டா, நம்ம பார்க்காத கண்டெம்ட் ஆஃப் கவர்மெண்டா? எத்தனை சம்மன்ஸ், எத்தனை நோட்டீஸ், எனக்கும் தான் வந்திருக்கு. எடுக்குண்டல வாடா, ஏன்டி இது ஆச்சரியம்? பூமியிலேருந்து பொண்ணு மேலே வருது, பவுனாவா? பவுனாலண்டி. காலையிலேருந்து கால் மேலே கால் போட்டேன், கிடைக்கவே இல்லையே. நாட் ரீச்சபிள் ஏரியாவில் இருந்தேன். அன்னிகாரு, இப்போ கால் போடுங்க போ. ஓ ஐயா, என்ன காமெடி பண்ணினே? எவ்வளோ சீரியஸான மேட்டர். ஹலோ, அந்த கிழவனுக்கு ஃபோனை போட்டு கேஸை வாபஸ் ஆக சொல்லு. உலகம் பிறந்தது நமக்காக, ஓடும் நதிகள் நமக்காக, மலர்கள் மலர்றது நமக்காக. அன்னை மடியே இந்த ஃபோன் யாருன்னு பாரு. ஹலோ, மாண்புமிகு அமைச்சர் வெங்காய மண்டி வரதராஜ் ஆஃபீஸ்ல பேசுறேன். நான் மாண்புமிகு டிராஃபிக் ராமசாமி பேத்தி பேசுறேன். என்ன விஷயம்? பாப்பா, உன் தாத்தாட ஃபோன் கொடு. தாத்தா இந்தாங்க. எந்த மாண்புமிகு பேசுறாரு நம்மகிட்ட? ஹலோ, என்ன விஷயம்? ராமசாமி, உங்களோட முக்கியமான விஷயம் பேச வேண்டி இருக்கு. நான் அதோட முக்கியமா என் பேத்தியோட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், ஃப்ரீயான ஒண்ணு வர்றேன். தலைவரே, அவன் பேத்தி கூட விளையாண்டு இருக்கான், நீங்க பேபி கூட விளையாண்டு இருக்கீங்க, இதுக்கு என்னதான் முடிவு? கோவிந்தா கோவிந்தா. இந்த ரிசல்ட் வந்துருச்சு. Mm-hmm.
மேடம் தோ பரோட்டா சரிங்க மேடம் குருமா பிச்சி பிச்சி டாலோ அப்புறம் எக் ஸ்பூன் சரிங்க மேடம் சீக்கிரமா போயிட்டு வா ஓடு ஓடு உங்க பேர் என்ன வேதாச்சலம் என்ன தொழில் பண்றீங்க இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் உங்களுக்கு அக்கவுண்டிங் தெரியுமா ஹலோ ராமசாமி அவர் என்ன பேங்க்ல வேலை செய்யறாரு 2 2 5 சொல்றதுக்கு போலீஸ் டிபார்ட்மென்ட் வேலை செய்யறாரு மேன் போலீஸ் டிபார்ட்மென்ட் லா அண்ட் ஆர்டர் பத்தி கேளுங்க துல்லியமா பதில் சொல்வாரு நானும் துல்லியமா சில புள்ளி வரம் கேட்கலாமா கேளுங்க அதுதான் நானும் எதிர்பார்க்கறேன் ஓகே 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 கிழவ நல்லா பாட்டாயா அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வண்டிக்கு 100 ரூபாய்னு வெச்சுக்கலாம் சரி அப்ப 5000 வண்டிக்கு 5 லட்சம் ஒரு மாசத்துக்கு 1.5 கோடி ஒரு வருஷத்துக்கு 18 கோடி 15 வருஷத்துக்கு 270 கோடி என்னப்பா தப்பா சொல்ற 212 கோடி இல்ல 270 கோடி 212 கோடி இல்ல 270 கோடி 212 கோடியா 270 கோடியா என்ன ஒரு சின்ன கணக்கு கூட தெரியல இன்ஸ்பெக்டர் யாருக்கு தெரியலங்கற டெய்லி கை நட்டி லஞ்சம் வாங்குற எனக்கு தெரியாதா புட்டப்பைய ஷமாஸ் தாத்தா யார் இது கோனே நான்தா யார் நீ ராமசாமி பேத்தி ஓ சரி சரி என்ன படிக்கிற 3rd ஸ்டாண்டர்ட் கிரிக்கெட் தெரியுமா ரொம்ப ரொம்ப படிக்குமே சரி கேட்ச் பண்ணி பாக்கலாம் அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் சம்பந்தம் இல்லாம இங்க என்ன பிஸ்கட் பிளேயிங் நடக்குது மிஸ்டர் ஆவுடையப்பன் அப்பப்ப ரிலாக்ஸ் ஆகணும் எப்பவுமே டென்ஷன்ல இருக்க கூடாது இருங்க உங்களுக்கு தர ஒரு பிஸ்கட் போடுங்க மேடம் நான் நல்லா கேட்ச் பிடிப்பேன் கேட்ச் ஐயா பிஸ்கட்டை கேட்ச் பண்ணது இல்ல நீ எப்படி பாயிண்டை கேட்ச் பண்ணி கிளிக்க போற ஏ முட கணி சி பாய் முட மேடம் இவர் ஏதோ பேசி அவரை கன்ஃபியூஸ் பண்றாரு மேடம் அவர் ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆகல அவர் தெளிவா தான் இருக்காரு சட்டம் ஒரு இருட்டறை அதில் வக்கீலின் வாதம் விளக்குன்னு அறிஞர் என்ன சொல்லியிருக்காரு நீங்க விளக்கு ஏத்தலைன்னா பரவாயில்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விளக்கு அணைக்காம இருக்கலாம்ல நீ எனக்கே புத்தி சொல்றியா இல்லாத உங்களுக்கு சொல்லாம்ல அப்ப எனக்கு புத்தியே இல்லைங்கிறியா நான் சொல்ல நீங்க தான் சொல்லிக்கிறீங்க ராமசாமி வார்த்தையை அளந்து பேசு இதை விட தெருவில் உட்காந்து பக்கோடா போட்டு வியாபாரம் பண்ணலாம் போடா கிழட்டு முண்டம் நான் கிழவன் தான் ஆனா உன்ன மாதிரி முண்டம் இல்லை ராமசாமி நான் கோட்டு போட்ட வக்கீல் நினைச்சிட்டு இருக்கியா பக்கா ரவுடியா நானு புரியுது கருப்பு கோட்டை மாட்டிட்டு காவாலி பசங்களுக்கு வக்காலத்து வாங்கி கோட்டுக்கு வெளியே வந்து பாரு நான் யாரும் காட்டுற உனக்கு ஏய் கோர்ட்டுக்கு வெளியே என்ன காட்டுறது நீ ரவுடி நீங்கே சொல்லிட்டு மரியாதை தொழிலுக்கு நாணயமா நடக்கணும் ராமசாமி நாணயத்தை பத்தி தெரியுமா உனக்கு ஜட்ஜாமா விட்டு அடிக்க வைக்கிறேன்னு ஏயா என்ன அடியாளன் சொல்றியா ஐயோ நான் அப்படி சொல்ல மேடம் இப்படிதாம்மா உங்களை மாதிரி நல்லவங்களை எல்லாம் அடியாள்னு சொல்லுவார் அடியாளுகளை எல்லாம் ஆண்டவன் கொண்டாடுவார் அப்படின்னா வக்கீலுங்களில் நல்லவங்களே இல்லைன்றீங்களா ஐயோ நான் அப்படி சொல்லம்மா ரொம்ப பேர் இருக்கிறாங்க நல்லவங்க நேர்மையானவங்க ஆனால் என்ன அவங்களெலாம் வீட்டில் உட்காந்து கேஸ் வருமான்னு கொசு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க சரி சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் மிஸ்டர் வேதாச்சலம் கடந்த 15 வருஷத்துல 270 கோடி லஞ்சம் வாங்கிருக்கீங்க ஐயோ அவ்வளவு பணத்தை நான் எடுத்துட்டு போறது இல்ல மேடம் அது எனக்கு கிடைக்கிறது நம்ம 2% தான் மேடம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் மேல மேல அப்படியே போயிடும் மேடம் இதோ இங்க நிக்கிறாரு அவருடைய பெண் இவருக்கு கூட கொஞ்சம் போக மேடம் இல்லன்னு சொல்ல சொல்லுங்க கேவலமா இருக்கு கங்கிராஜுலேஷன் தேங்க்யூ வாழ்த்துக்கள் அடுத்த பெரிய மனுஷன் யாரு நமஸ்காரம்மா ரொம்ப பெரிய மனுஷன் அவனு அவனு உங்க பேர் என்ன நான் பேரா தெரியாதவங்க தமிழ்நாட்டிலே இருக்க முடியாதேம்மா நான் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்கேன் உங்க பேர் சொல்லுங்க ரெட்டி ஸ்ரீனிவாச ரெட்டி என்ன வேலை பாக்குறீங்க தொழிலதிபர் இல்ல இங்க பொட்டி கடை வச்சிருக்கிறவங்க கூட தொழிலதிபர் தான் சொல்லிக்கிறாங்க நீங்க எந்த தொழிலுக்கு அதிபர் பாதி தமிழ்நாட்டுக்கு மண் சப்ளை நேனே ஓ பாதி தமிழ்நாடு பாலைவனமாக்குனதே நீங்க தான் அப்படி வேணா உங்களுக்கு வச்சுக்கோங்க எனக்கு என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க வீட்டுல ரைடு நடந்துச்சாமே நடக்கட்டும் அதுக்கு என்ன இப்போ அதுல பாலம் பாலமா தங்கம் கிலோ கிலோவா வெள்ளி எடுத்தாங்களாமே எடுக்கட்டும் அதுக்கு என்ன இப்போ புது 2000 ரூபாய் நோட்டு 40 கோடி
பிடிச்சாங்களாமே. அபத்தம். 44 கோடி. சின்ன கணக்கு விட்டனோ. அவங்க ரெண்டு பண்டில் விட்டு போயிட்டாங்க. முக்கியமா ஒரு இம்பார்ட்டன்டான டைரி சிக்கிடுச்சா, அதுல பெரிய பெரிய புள்ளிங்களாம் மாட்டிக்கிட்டாங்களாமே. அவங்க தானே மாட்டிக்கிறாங்க, எனக்கு என்ன இப்போ? அம்மா, இதுக்கு மேல ஐயாட்ட கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்ல. அனுப்பிச்சிடலாமா? விட்டுலாமே, எனக்கு என்ன இப்போ? ஜரிகண்டி ஜரிகண்டி. வஸ்தானம்மா வஸ்தானம்மா. நெக்ஸ்ட் பிட் ஷாட். ஐயா பேர் என்ன? யுவர் ஆனர், என்ன யார் கேள்வி கேட்டாலும் எனக்கு பிடிக்காது. அச்சா? ஏனா நான் முன்னாள் மாவட்டம், இன்னாள் எம்எல்ஏ, ஓ நாளைய சிஎம். சிஎம் அதுக்கு தானே ஆளாளு கடிச்சுக்கிறீங்க. மூன்றையா, இந்த 2002 மீன்பாடி வண்டி எல்லாம் ஓட்டக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கீங்களா மேடம்? கரெக்ட். அதையும் மீறி நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். கரெக்டா மேடம்? கரெக்ட். அப்ப இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். கரெக்டா மேடம்? பக்கா கரெக்ட். கவர்மெண்ட் எந்த சட்டம் போட்டாலும் நாங்க மதிக்க மாட்டோம், தெரியுமா மேடம்? அது எப்படி? சில்லறையில இருந்து வரைக்கும் மாசா மாசம் மாமூல் போகுது, அப்புறம் எப்படி நாங்க கவர்மெண்ட் மதிப்போம்? பாருங்க, இப்படி ரவுடிங்கள் எல்லாம் பதவியில இருந்தா நாடு எப்படி உருப்படும்? கஷ்டம்தா. மிஸ்டர் ராமசாமி, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினரை மரியாதை இல்லாம பேசாதீங்க. உங்களுக்கு வேணா ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கலாம், எனக்கு சர்வெண்ட் தான். சர்வெண்டா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு சர்வெண்டா? உங்க வீட்ல வேலை செய்யற டிரைவர் என்ன சொல்லுவீங்க? சர்வெண்ட் தான். கவர்மெண்ட்ல வேலை செய்யற ஒரு ஆளை என்ன சொல்லுவீங்க? இது என்னையா கேள்வி? அவனும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தானே. நான் கட்டுற டாக்ஸ்ல எம்எல்ஏ சம்பளம் வாங்குறேன். சோ அவரே எனக்கு சர்வன் தானே? கரெக்ட். கரெக்ட் தானே? தப்பு 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 தப்பு. நீ விதண்டாவாத பண்றதுக்கு வந்திருக்க? நீ தான் விதண்டாவாத பண்ற? நானா? ஆமா. ராமசாமி, என் லாயர் கேரியரை கெடுத்துட்டு வர? நீ லாயரா இருந்தா தானே கெடுக்கிறது? பாட்டி, ரெண்டு பேரும் கட்டினே இருக்காங்க, சுத்தி எடுத்து தட்டி சைலன்ஸ் சொல்லுங்க. கோட்டை விட்டு எப்படி வெளியே போகிறேன்னு பாக்குறேன். டேய் சப்ப சப்ப, கோட்டுக்கு வெளியே பத்து பேர் எட்டு வா. எந்த ரவுடி பசங்க வந்தானுங்க? ஏன்பா, யார் வந்திருப்பாங்கன்னு தெரியலையாப்பா? வந்தவனுங்க இங்க இருக்கிறதெல்லாம் அடிச்சு நொறுக்கிறது மட்டும் இல்லாம இனி நீங்க யாரும் உயிரோடு இருக்க முடியாதுன்னு மிரட்டிட்டு போறானுங்க. இந்த அவமானம் எல்லாம் எங்கனால தாங்க முடியாது மாமா. மாமா, இத்தனை வருஷமா இந்த தொழிலை டீசெண்டா லீகலா தான் நடத்திட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு இல்லீகலா வெளிநாட்டுக்கு ஆள் கடத்தி அவாலால சம்பாதிக்கிறேன்னு என் மேல போய் கேஸ் போட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க மாமா. முறைப்படி அப்ரூவல் வாங்கி பேங்க்ல 10 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கி அவர் காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு இருக்காரு. ப்ராப்பரான பிளானிங் இல்லன்னு சொல்லி சீல் வச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப பேங்க்க்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இத பாருங்கப்பா, உங்களால பிராக்டிகல் சிச்சுவேஷன் எதையுமே புரிஞ்சுக்க முடியறது இல்ல. உங்களால கவர்மெண்ட் எதை எதுவும் செய்ய முடியாது, அத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன செய்யணும்ன்றீங்க சொல்லுங்க. வெரி சிம்பிள் மாமா, ஒன்னும் பெருசா ஒன்னும் இல்ல. அந்த மீன் பாடி கேஸ மட்டும் வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா. ஏமா, நாங்க எவ்வளவு கௌரவத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தோம், இன்னைக்கு இவர அடிச்சு அசிங்கப்படுத்தி எங்க ஸ்டேட்டஸே போயிடுச்சு. உங்க ஸ்டேட்டஸ் போச்சா? அதுவும் அவரால. உங்களுக்கு எங்க இருந்து வந்தது தனி ஸ்டேட்டஸ்? ஊர்ல இருக்கிற நிலத்தை எல்லாம் வித்துட்டு நீ ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கொடுத்தாருல. நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்ன போது அரண்மனை மாதிரி இந்த வீட்டை வித்து அந்த பணத்தை கொடுத்தாருல. அப்ப அவர் ஸ்டேட்டஸ் பாத்திருந்தா உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் கிடைச்சிருக்குமா? ஐயோ அத்தை, நாங்க சொல்றத நீங்க சரியா புரிஞ்சுக்கல. பவர்ல இருக்கிறவங்கள பார்த்து பல்லு இழுச்சுக்கிட்டு வளைஞ்சு நெளிஞ்சு போகிறதுக்கு அவர் ஒண்ணும் மண்புழு கிடையாது, மனுஷன். அம்மா, அப்பா மாதிரி தனி மனுஷனா நின்னு எங்களால போராட முடியாது. தனி மரம் தோப்பாகாது. ஆமாடா, அவர் தனி மரம் தான், ஆனா பனைமரம் கிடையாது, ஆலமரம். ஐயோ மாமா, மாமா என்ன மாமா இது? அங்க யாரும் உங்களை வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லலையே. இத்தனை நாளா சாப்பாடு போட்டதுக்கு ரொம்ப நன்றி மாமா.
இவ்வளோ பண்ணியும் பெருசு கேச வாபஸ் வாங்காம வீட்டு விட்டு வெளில வந்துச்சுல. ஆளை தூக்கிட வேண்டியதுதான். டேய் கோயே, குட்டியானை எதுவுமே பெருசாக தூக்கிடு. கிழவனை தூக்கத்துக்கு நான் குட்டியானெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ரெண்டு தட்டு தட்டுனா கிழவன் வந்துட போகிறான். சொன்னதை செய். வேலையை முடிச்சுட்டு ரெட்டி தோட்டம் போய் தங்கிடு. ரெண்டு மாதம் இந்த பக்கமே வரக்கூடாது. ஆ சரிண்ணா. பசங்க மேலே கோவமா? தப்புலாம் என் மேலே தான். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. இப்போ என் பயமே உன்னை பற்றி தான். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ பேசாம குரூப் போயிருக்கியா? கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்ந்து உங்களுடைய போயணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க சுயநலம் ஆயிட்டீங்க. சென்டிமெண்ட தூக்கி அணுகுண்டு மாதிரி என் தலையில போட்டியே நியாயமா பார்த்தாய்? ஐயா நான் மன்னிச்சிருங்கய்யா, உங்களை அடித்து கொல்லணும்னு தான் வந்தேன். ஆனால் என் மனசு கேட்கல. நான் இப்படியே போனால் என்னை உசுரோடே விட மாட்டாங்க. நான் உங்களை அடிச்சிட்டேன்னு போய் சொல்லிடுறேன். நீங்கள் எதாவது ஆஸ்பத்திரியில் போய் படுத்துருங்க ஐயா. வரேன்யா. கல்லுக்குள்ளே ஈரம்னு சொல்லுவாங்க. காலி பண்ணிட்டேனே. சாகசக்கார குமரி கோட்டத்துக்கு வாயாமச்சானே
இப்போ எதுக்கு உசிறு காத்திருக்கேன். உங்களுக்கு எல்லாம் அந்த மீன்பாடி வண்டி கேஸ பத்தி தெரியும்ல, அந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லிதான். சார், உங்க விரோதிங்க அரசியல்வாதியா இல்ல ரவுடிங்களா சார்? அரசியல் ரவுடிகள். இவ்ளோ அடிபட்டு நீங்க உயிரோட இருக்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கு சார். இந்த நாட்டில் இருக்கிற 420களை எல்லாம் அழிக்கிற வரைக்கும் நான் 120 இயர்ஸ் உயிரோட இருப்பேன். சார், இந்த ஆக்சிடென்ட் எப்படி சார் ஆச்சு? அது வந்து 75 வயசு இருக்கும். இவ்வீரக்க இல்லாமல் லாரி வச்சு அடிச்சிருக்காங்க. அவனை ஏன் அரெஸ்ட் பண்ணல சார்? நேற்று நைட்லேருந்து ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், அவனை கண்டுபிடிக்க முடியல. அவன் எங்கே இருக்கானே தெரியல சார். அது மட்டும் இல்லை சார், அவனுக்கு பின்பலமாக ஒரு பெரிய அரசியல் புள்ளி இருக்கிறதா பாருங்க. ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர் இப்படி எல்லாம் பேசக்கூடாது. புள்ளி இருக்கான், சொல்லி இருக்கான். அவன் எவனா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. எதை நடந்தாலும் நான் பார்த்தேன். ராம்சாமி, எந்த ரூம்ல இருக்கான்? நானே ஊசி போட தேடிட்டு இருக்கேன். ஆல் எஸ்கேப். என் ஃப்ளாட் சிட்டியில் இருக்கு. இதென்ன லேடி டாக்டர் வீடு? நீங்கள் இங்கேயும் ஆள் இல்லையாடா? சார், எங்கே போயிருப்போம்? இது எங்கள் தாத்தா வீடு. இங்கே அம்மா கூட்டிகிட்டு வந்தேன். அப்பாவை ஹாஸ்பிட்டலில் மர்டர் பண்ணிடுவாங்களோன்னு பயமாக இருந்துச்சு. அதான் எங்கள் சேஃப்டிக்கு கூட்டிகிட்டு வந்தேம்மா. ஹலோ, நான் கவுண்டர் வரேன். நான் தானே. யாரா நீ? நூறு கரங்கள் அடிக்கலாம், ஆயிரம் கால்கள் மிதிக்கலாம், லட்சம் படைகள் எதிர்க்கலாம். சோர்ந்துடாதே, தடைகளை பார்த்து நீ மோதி மலையை தாக்கு. ஐஸ் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நான் கூட்டிட்டு வரேன். வெற்றி முன்னே பலம் வீணம் விட்டு பலசாலியாய் காலியாய் ஒற்றை மரம் தோப்பாகாது. உண்மைதானடா, நான் ஒத்த மரந்தா ஆனாலும் ஆல மரண்டா. ஆயிரம் பறவைகள் கூட உருவான சரணாலயம் தான். அழிஞ்சு ஒளிஞ்சு வீந்துட மாட்டேன், வாழ்ந்துதான் காட்டு வேண்டாம். ஒன்று போட்டு விட்டால் கோழி என்பார், கேள்வி கேட்டால் போராளி என்பார். யாவ் இல்லாத மல்லு கட்டி நீயும் காட்டிடா. வீட்டுக்கு பிள்ளை போதும், நதிலை திருத்தி மாத்திடா. தடைகளை பார்த்து நீ மோதி மலையே தாக்கு. துரத்தியோடு வெற்றி முன்னே பலவீனம் விட்டு பலசாலியாய் காலியாய் முன் செல். சரியான புத்தாட்டம் போட்டுறீங்களே. புது பாதை போ
பார்த்து Never back down baby மோதி மலையை தாக்கு 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 It's a race, I gotta keep up my pace I'm trying to stay on my lane Seems like I got no one to chase Gotta keep jumping over my struggles and hurdles Falling in deep puddles Grind, I know what's more than all my bubbles My hands are pressed against each other Man, I wanna know Why do people keep on hurting on each other? The ones we hurt might be somebody brother We regret only here to help the innocent recover எனக்கு தெரியாம கடை கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போய் அப்படியே வீட்டுல விட்டுரும் மீன்பாடி வண்டியில அடிச்சு கொண்டிருக்காங்க ப்ளே பண்ணுங்க அவன் பள்ளிக்கூடத்துல இருந்து வரும்போதே ஆசை ஆசையா பட்டர் பிஸ்கட்டும் டீ வேணும்னு கேட்பான் நானும் கடையில போய் வாங்கி வச்சிருப்பேன் அதை தின்னுட்டு மடியில படுத்துக்குவாயா படுத்துக்குவா அன்னைக்கும் அப்படித்தான் புள்ள பள்ளிக்கூடத்துல இருந்து வர்றானேன்னு பக்கத்துல இருக்கிற டீ கடையில போய் பட்டர் பிஸ்கட்டும் டீயும் வாங்கிட்டு வந்தேன் புள்ள மீன் பாடி வண்டியில அடிபட்டு செத்து போயிட்டான்னு தூக்கிட்டு வந்தாங்க நான் ரொம்ப வசதியான குடும்பத்துல பிறந்தவன் காலேஜ்ல படிக்கும்பொழுது கூட படிச்ச சதீஷ உயிருக்குயிரா லவ் பண்ண கஷ்டப்படுறவனா இருந்தாலும் கண்ணுல கண்ணீர் வராம காப்பாத்துவான்னு சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி வச்சாரு எவ்வளவோ ஆசைகள் எத்தனையோ கனவுகளோட எங்க வாழ்க்கைய தொடங்கணும் ஒரு நாளு ஷாப்பிங் போலான்னு வீட்டை விட்டு வெளியே வந்தோம் திடீர்னு எங்கேதோ வந்த மீன்பாடி வண்டி எமன் மாதிரி அடிச்சு போட்டுருச்சு பாருங்க எந்திரிக்கவே இல்லை முதுகு தண்டு நொறுங்கி போச்சுன்னு சொல்லிட்டாங்க கட்டுன தாலி கழுத்துல இருக்கு கட்டுனவன் போன மாதிரி கட்டில கடக்குறானேன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் கம்ப்ளைண்ட வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இது நியாயமானு கேட்க எங்க ஊர் எம்எல்ஏ கிட்ட போனேன் அவன் என்ன சொன்னான் தெரியுமா உன் எல்லா பிரச்சனையும் தீத்துடுறேன் ஒரு நாள் என் கூட படுக்கிறியான்னு கேட்டான் வெதர உனக்கு ஒரு மேடம் தெரியுமா என் மண்டாட்டி மாசமா இருக்கா ஏழு மாசம் அதே ரெண்டு மாசத்துல குழந்தை பிறந்துருமா டாக்டர் சொல்லிட்டாரு
பொண்டாட்டி மீன்பாடி வந்து அடிச்சு செத்ததால பைத்தியம் ஆயிட்டான். அவங்க கிட்ட இவர் என்னடி பேசுறானே மூஞ்சி. பாம்பனா வாதியாரா? கேட்டினா இருக்க? சொல்றா. பாப்பா பாப்பா பாப்பா. நீ என்ன சொல்றீங்க? பாம்பனா இல்லையா? பாப்பா. சொல்லு வாதியாரா? நீ பாம்பனா இல்லையா? கர கர. சொல்லு வாதியாரா? கர கர. பாம்பனா இல்லையா? பொண்டாட்டியா. வாக்கணும் போல இருக்கு வாதியாரா. பாம்பனா வாதியாரா. சொல்லு வாதியாரா. வாதியாரா பாப்பனா வாதியாரா சொல்லு ஸ்டாப் இட் பாப்பனா வாதியாரா ஸ்டாப் இட் வாதியாரா யுவர் ஆனர் இந்த மூணு பேருடைய நிலைமையை பார்க்கும்போதே மூச்சு முட்டுதா இன்னும் 25 குடும்பங்களுடைய வாழ்க்கை இருக்கு அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் வரும் கண்டிப்பா மீதி வீடியோவை நீங்க பார்க்கணும் சார் இந்த கேஸ் அம்பேல் சார் யோ என்னையா லட்ச லட்சமா ஃபீஸ் வாங்கி நான் உள்ள ஈஸியா அம்பேல்னு சொல்றேன் சார் என்னென்ன சார் பண்ண சொல்றீங்க சார் ஒன்சைங்க சார் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பத்திரியில போய் படுத்துங்க சார் இல்ல மல்லைய மாதிரி திருடுதுமா வெளிநாடு தப்பி ஓடி போயிடுங்க சார் ஓ ஓகே இந்த கேஸ் முடியும் வரை இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாருடைய பாஸ்போர்ட்டையும் முடக்கும்படியும் நெஞ்சுவலி அப்படி இப்படின்னு யாராவது ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனா அந்த ஹாஸ்பிட்டலையும் சீல் செய்யும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது Now the court is adjourned. போச்சு எல்லாம் போச்சு நம்ம தான் அக்யூஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டானுங்க உள்ள போறது கன்ஃபர்ம்டு நானே இப்ப தான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிருக்கேன் நான் உள்ள போயிட்டேன்னா என் வீட்டுக்குள்ள எவன் வருவான்னு எனக்கு கவலையா இருக்கு கவலையே விடு ஏழு குண்டில் வாடா இருக்கான் அவன் பாத்துக்குவான் எவன் வீட்டுக்குள்ள வராங்கிறதையா நானே செம்ம கவனம் இருக்கிறான் எல்லாரும் அமைதியா இருக்கியா நான் ஜஜம்மா வீட்டுக்கு போய் ஒரு பெரிய குண்டு போட்டு வரேன் எப்படி வெடிக்கும் பாரு நாளைக்கு நான் வரவா மேடம் உங்களை பார்க்க அமைச்சர் வெங்காய மண்டி வரதராஜன் வந்திருக்காரு கியா வெங்காய மண்டியா என்னையா பேருது வெங்காயம் பூண்டு நல்லா உனக்கு தான் தெரியும்ல அரசியல்வாதிங்க யாரையும் நான் வீட்டுல பாக்குறது இல்லைன்னு என்ன இதெல்லாம் நாளைக்கு நம்ம கேஸ் தீர்ப்பு வருது பாத்தீங்களா ஆமா கொஞ்சம் மாத்தி மாத்தி கொஞ்சம் திருத்தி எங்களுக்கு சாதகம் புரியுத வெயிட்டா இருக்கு வக்கீலே இத பாரு நீங்க என்னமா இதுக்கு போய் ஃபீல் பண்றீங்க சராசரியா 100 டானி ஐயோ என்னடா கேடு எவ்வளவு சொல்ல அடங்க மாட்டல்ல நீ போ போ இப்ப இறங்கறேன் பாரா நான் நான் உயிரோட இருக்க வரைக்கும் அவங்கள தொட முடியாதடா முதல்ல உன்ன காலி பண்ணடா ஏய் ஏய் ஒரு மாதிரியா இருக்கீங்க
ஹலோ டானி, டானி அப்பா, நீ இப்ப வண்டி தெரிஞ்சுக்கிட்டாங்கப்பா. என்னாச்சுங்க? அது அப்புறம் சொன்னா அண்ணாதேவி இறந்துட்டான். தடை செய்யப்பட்ட மீன்பாடி வழக்கின் இறுதி வாதம் இன்று நீதிமன்றத்தில் நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து தீர்ப்பும் வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கை தொடுத்த டிராபிக் ராமசாமி இறுதி வாதத்தில் ஆஜராவாரா? எங்கடா போயிட்டு அந்த கேரக்டர் சொல்றா? டிராபிக் ராமசாமி அடைய ரோட்ல சைக்கிள் போயிட்டு இருக்கானே, உடனே போனா புடிச்சிடலானே? தலைவா, டிராபிக் ராமசாமி அடையார் ரோட்ல சைக்கிள் போய்கிட்டு இருக்கானா? அடையார் ரோட்லயா? ஆமா. டேய் தூக்குடா அவன, தூக்குடா அவன. டேய் அது புறம் பாரு, கிளம்ப சவுப்பு சைக்கிள்ல. டேய் கிளம்பா, 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 சீக்கிரம்டா போ. வெயிட்டர், நீ என்ன போயிட்டு போ, விடக்கூடாது அவன. இந்த பக்கம் தான போனா, இங்க கடை போனா கொய்யால கோவிந்தா, 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 கோவிந்தா. டேய் காளி, இந்த கிழவன் கார்ல போயிட்டு இருக்கான்டா. ஐ 10 6320. ஏய் ஆளு மிஸ் ஆயிடக்கூடாது. என்ன பண்றது?
ராமசாமி 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 ராமசாமின்னு அரை மணி நேரமா கத்திட்டு இருக்காரு பாவம். ஆனா ராமசாமி இன்னும் ராமேஸ்வரத்துல இருப்பாருன்னு நினைக்கிறேன் மேடம். ஆனா என் கட்சிக்காரங்க சட்டத்தை பதிச்சு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்காங்க மேடம். நம்ம ராமசாமி ஏதோ மேஜிக்லாம் பண்ணி இந்த டிவிடியை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு. எங்க நேர்ல வந்தா அவரால் நிரூபிக்க முடியாதுல்ல, அதனால எங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஏய் மச்சான், நீ எதுக்கும் கவலைப்படாத, எங்க சுத்தனாலும் அவன் இங்கே தானே வருவான், வந்தா போகமா தாண்டா போவான். ஆ ஓகே. ஆகவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். என்ன இதெல்லாம்? ஆஹா, இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. என்ன இதெல்லாம்? என்ன அவரு எப்ப என்ன நடக்குதுங்க? உரம் போக்கு பணமா வந்துட்டான. இப்படி நான் பணமா வந்ததுக்கு என்ன மன்னிக்கணும், இல்லைனா நிஜமாவே பணமாக்கி என்ன புதைச்சிருப்பாங்க. ஓகே ஓகே, ப்ரொசீட். மிஸ்டர் ஆவடையப்பன், நான் இப்பதான் ராமேஸ்வரத்துல இருந்து வர்றேன். இந்த கேஸ்ல நீங்க ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். இந்த கிண்டல் கேலிலாம் இங்க வானா? 25 பேர் செத்துட்டான் சொல்றியே, அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் ஜட்ஜ் அம்மாட்ட கொடுத்துருக்கேன், சிடி. அதுதான் ஆதாரம். இந்த சிடி வீடியோலாம் செல்லுபடி ஆகாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல எப்பயே சொல்லிட்டாயா? 25 பேர் இப்ப கொண்டாந்து இங்க நிறுத்தி வைக்க முடியுமா? அது அவசியமே இல்லை மிஸ்டர் ஆவடியப்பன். நேத்திக்கே அவர் எல்லா விட்னஸையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தார். எல்லாரையும் விசாரிச்சும் பார்த்தேன், அவங்க கண்ணீரையும் பார்த்தேன், கஷ்டத்தையும் பார்த்தேன். மேடம், சாட்சிகளை கோர்ட்ல கொண்டு வந்து தான் விசாரிக்கணும். உங்க வீட்டுல நீங்க எப்படி விசாரிக்கலாம்? இது சட்டத்துக்கு புறம்பானது இல்லையா? விட்னஸ்களை நான் கோர்ட்லயும் பார்ப்பேன், வீட்லயும் பார்ப்பேன், தேவைப்பட்ட ரெஸ்டாரண்ட்லயும் பார்ப்பேன். Because this is my case. Yeh mera case. Samjha? Samosawa. Da. Unnoda rowdy thanathalam veliyila vechuka. Yengitta vechukada. Madam, na enna solla varanu kettinga? You shut up and sit down. Bite off. Thank you, madam. பாத்தீங்களா மேடம், ஒரு நீதிமன்றத்துல ஒரு நீதிபதிக்கே பாதுகாப்பு இல்லை. நம்ம நாடு அப்படி இருக்கு. ஒரு மனுஷனுக்கு எங்கேயுமே நியாயம் கிடைக்கலைன்னா கடைசி அவன் கோயிலுக்கு தான் போறான், கடவுள்கிட்ட கண்ணீர் விடுறான். ஏன்னா அந்த கடவுள் அவன் கண்ணீரை துடைக்கணும்னு நம்பிக்கை. அதே மாதிரி தான் கோர்ட்டையும் நம்பிட்டு வந்திருக்கோம். பிகாஸ் த கோர்ட் இஸ் அல்டிமேட் டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ். இட் ஹஸ் சுப்ரீம் பவர் டு அரெஸ்ட் எனிபடி இன் இந்தியா. ஜனாதிபதியை தவிர யாரா இருந்தாலும் அவங்களை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிக்க வச்சு அவங்க குற்றவாளிகள் தெரிஞ்சா தூக்கில ஏத்துறது கூட கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. மேடம், 2002 ஹைகோர்ட்டால தடை செய்யப்பட்ட மீன்பாடி வண்டிகள் இன்னைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அது முதல் குற்றம், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இதை கண்டுக்காம கண்ண மூடிட்டு இருந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இரண்டாவது குற்றம். அது கண்டெம்ட் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டிகளால் நடந்த கொலைகளை எல்லாம் மறைக்கிறதுக்காக கோடிக்கணக்கால் லஞ்சம் வாங்கிட்டு இதுவரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணல இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட். இது மூன்றாவது குற்றம், நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டி. எனக்கு நியாயம் வேணும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். திஸ் இஸ் மை பிரேயர். டிராபிக் ராமசாமி தொடர்ந்த இந்த வழக்கு நேர்மையான வழக்கு, நியாயமான வழக்கு. இந்த மீன்பாடி வண்டிகள் இன்னையிலிருந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஓடக்கூடாதுன்னு நான் கவர்மெண்ட்டுக்கு எச்சரிக்கை விடுகிறேன். இந்த கேஸில் சம்பந்தப்பட்ட ஸ்ரீனிவாச ரெட்டி அவர்களுக்கும் எம்எல்ஏ எஞ்சின் மோகன் அவர்களுக்கும்
அமைச்சர் வெங்காயமண்டி வரதராஜன் அவர்களுக்கும் இவர்களுக்கு உடந்தையாக இருந்த இன்ஸ்பெக்டர் வேதாச்சலம் அவர்களுக்கும் தலா 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். உடனடியாக இவர்கள் அனைவரையும் கைது செய்யுமாறு மாநகர கமிஷனருக்கு உத்தரவிடுகிறேன். தப்பு நடந்தாலும் பொறுத்துட்டு இருக்க மாட்டியா? கண்ணே இல்லனா கரங்கள் அடிக்கலாம், 1000 கால்கள் மிதிக்கலாம், 1,000,000 படைகள் எதிர்க்கலாம். சோர்ந்துடாதே, தடைகளை பார்த்து நீ மோதி மலையை தாக்கு. இளைஞர்களே, இப்போதாவது விழித்துக் கொள்ளுங்கள். இந்த கொடுமை நாளை உங்களுக்கும் நடக்கலாம். ஆகவே அக்கிரமத்தை எதிர்த்து போராடுங்கள். லஞ்சம், ஊழல், வன்முறை, அராஜகம் இவை ஏதுமில்லாத ஒரு அமைதியான தூய்மையான தமிழகத்தை உருவாக்க பாடுபடுவோம். நான் கூட மனுஷன் போஸ்டர் கிளிப்பாரு, பொதுநல வழக்கு போடுவார்னு பார்த்தா வேற மாதிரி நாளாக இருப்பார் போல இருக்க. இன்ட்ரெஸ்டிங். பையா வெள்ளத்துறை, 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்கியா? சோ இதுக்கெல்லாம் குறைச்சல இல்லை. சரி சரி, பெட்டியை திறந்து பாரு. தலைக்கு 1 கோடின்னு 5 கோடி எல்லாம் உனக்கு தான், எடுத்துக்க. இதில் இருக்கிற 1 நோட்டுக்கு அவன் நடு ரோட்ல நிற்கிறான். உங்ககிட்ட மட்டும் பொட்டி பொட்டியா பிளாக்மெயில் கிடக்குது. அதெல்லாம் உனக்கு இதுக்கு பொட்டி எடுத்துக்க. 1 வாரம் லீவ் போட்டு கொண்டாட்டியோட ஜாலியாக வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டுவான். அதுக்குள்ள நான் என்ன பண்ணுமோ பண்ணிக்கிறேன். சார், ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ் நீதிபதிகள், பத்திரிகையாளர்கள் இவங்களை சுதந்திரமாக செயல்படவும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க கழுத்தை நெரிச்சு அடிமையாக்கி ஆள பார்க்குறீங்க. அப்போ எப்படி சார் ஒரு நாடு நல்லா இருக்கும், மக்கள் நல்லா இருக்காங்க? தப்பு சார். அப்போது நான் சொல்கிறத நீ செய்ய மாட்டேன். எனக்கு கோர்ட் ஆர்டர் பெருசா உங்கள் ஆர்டர் பெருசான்னு கேட்டால் கோர்ட் ஆர்டர் தான் பெருசு. ஏய், கமிஷனருங்கிற திமிரில் பேசுறியா? நீ அவங்கள எப்படி அரெஸ்ட் பண்ணுறான்னு பார்த்து. 5 நிமிஷம், ஜஸ்ட் 5 மினிட்ஸ். எப்படி? யாராவே டிக் அடிக்கிறாத்துல டம்மு டும்முன்னு. ஐயோ, நமஸ்காரம் அண்ணி, நமஸ்காரம், நமஸ்காரம். போறதுக்கு 1 நிமிஷம், கூட்டம் உடைக்கிறது 2 நிமிஷம், அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வரதுக்கு 2 நிமிஷம், ஜஸ்ட் 5 மினிட்ஸ். இஸ் இட் ஓகே? அவங்களை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவியா? சே சே,
நான் அவ்வளோ பெரிய முட்டாள் இல்லைங்க. ஏன்னா நாங்கள் உயிரை பணையை வச்சு கஷ்டப்பட்டு குற்றவாளியை பிடிச்சி கோர்ட்டுக்கு கொண்டு போய் சாட்சியை நிரூபித்து ஜெயிலுக்குள்ளே போட்டாலும் நீங்கள் தான் நடுவில் தலையை விட்டு ரொம்ப ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடுறீங்களே. அதனால அதனால என்ன யா பட்டு போட்டேன் இப்போ வெளியே கொண்டு வாங்கல. யோ ஒன்று சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணிடுங்க சார், குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த சிஎம் இப்படி நியூஸ் வரணுமா, இல்ல சிஎம் கொலை பண்ண பார்த்த குற்றவாளிகளை கொண்ட கமிஷனர் இப்படி நியூஸ் வரணுமா? செலக்ட் பண்ணுங்க. சிஎம் உயிரை காப்பாத்தின உன்னை டிஹெச்ஆ ப்ரோமோட் பண்றேன். ஓகே சார்.